இன்றைய நாளின் நல் முத்து. நாள் 13/1/2022 வியாழக்கிழமை. துய மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 நல் முத்து 45. ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாள். இன்றைய நாளினுடைய நற்செய்தியின் இறை வார்த்தைகள், தொழு நோயாளரின் நம்பிக்கையை கண்டு இயேசு அவரின் நோயை நீக்கி நலமடைய செய்கின்றார். இயேசுவும் அவரிடம், உம் குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான காணிக்கையை செலுத்து, அதுதான் சான்று ஆகும் என்றும் சொல்கின்றார். அந்த தொழு நோயாளரோ தான் குணம் பெற்றுவிட்டோம் என்ற செய்தியை நன்றியோடு அனைவரிடமும் குணமடைந்த செய்தியை பரப்புகின்றார். இயேசுவின் நற்செய்தி பணிக்கு தொழு நோயாளரும் ஒரு பங்காளராக ஆகின்றார். உண்மைதான், நம் வாழ்விலும் இறைவன் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் சான்று பகர்ந்திருக்கின்றோமா, அல்லது அவருடைய செயல்களை குறித்து, அற்புதத்தை குறித்து, அதிசயத்தை குறித்து உணர்ந்திருக்கிறோமா? அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கின்ற வல்ல ஆண்டவர் நம் அருகிலும் நம் நடுவிலும்தான் இருக்கின்றார். நாம் உணர்ந்திடுவோம். விடுதலை நாயகனுக்கு நன்றியுடன் சான்று பகர்ந்து அவரை மாட்சிப்படுத்திடுவோம். ஜெபம். விடுதலையின் நாயகனே இறைவா, நீர் எம் அருகில் இருப்பதை உணராமல் விலகி நின்ற நேரங்கள் அதிகம் உண்டு. அதற்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கோருகிறோம். நீர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிறரோடு சான்று பகிர்ந்திடும் நல்ல கிறிஸ்தவளாக வாழும் வரமருளும் இறைவா. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.